அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்களை நம்ம சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு நாள் நினைவுகளாகலாம், ஆனால் நினைவுகள் எப்பொழுதும் நிரந்தரமானது. ஆமாங்க, மெமரிஸ் எப்போவுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு மெனக்கெடுங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஒரு பிஸியான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 65-70 வயசு வரையும் நம்ம அசை போடுறதுக்கு இருக்க ஒரே விஷயம் மெமரிஸ் மட்டும்தான். இப்படிப்பட்ட மெமரிஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் கடந்த 2-3 வருஷமாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் தான் பைக்கிங். எனக்கு ரொம்பவே பிடிச்சு போன ஒரு விஷயம் ஃபோட்டோகிராஃபிக்கு அப்புறம் பைக்கிங். பைக்கிங்காக பண்ணப்பட்ட ஒரு ட்ரிப்பு தான் இது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டது, பட் ஆனால் இந்த லாக்டவுன் அதெல்லாம் இருந்ததுனால போக முடியாமல் போச்சு. ஸோ இந்த தடவை எப்படியாவது இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ணி, லொக்கேஷன் சூஸ் பண்ணி, கிளியராக பிளான் பண்ணி பண்ணப்பட்டது தான் இந்த பைக்கிங் ட்ரிப். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பைக்கிங் ட்ரிப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பண்ணணும்னு முடி பண்ண பிற்பாடு நாங்கள் ஜீரோ டவுன் பண்ணது 2 லொக்கேஷன்ஸ். ஒன்று காந்தலூர். இது வந்து மூணாரில் இருக்க, கேரளாவில் மூணாரில் இருக்க ஒரு லொக்கேஷன். ரெண்டாவது வால்பாறை. இந்த லொக்கேஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே ப்ரோ பைக்கர்ஸ் கிடையாது. எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரிப்பு தான். ஸோ மொதல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 350-400 கிலோமீட்டர். ஸோ இந்த தடவை இதை விட கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாமே சொல்லிட்டு 550-600 கிலோமீட்டர்ஸ் தான் டார்கெட் வச்சுருந்தோம் சென்னையிலேருந்து. அப்படி யோசித்து பிளான் பண்ணப்பட்டது தான் இது. ஒன்று, இதுதான் மொதல் க்ரைட்டீரியா. ரெண்டாவது க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இ பாஸ் ரெக்வயர்டாக இருக்கக்கூடாதுன்னு. அப்படி பிளான் பண்ணப்பட்ட போது இ பாஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து மேண்டட்ரியாக கேட்டாங்க கேரளாவில். ஸோ அதனால் காந்தலூர்ன்ற லொக்கேஷன் கம்ப்ளீட்டாக நாங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ வால்பாறை தான் ஜீரோ டவுன் பண்ணிவிட்டு, லொக்கேஷன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி, பிளான் ஸ்கெடியூல் போட்ட பிற்பாடு, ரெசார்ட்ஸ் புக் பண்ண பிற்பாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் சடனாக வால்பாறைக்கு இ பாஸ் மேண்டேட்டரின்னு ஆக்கினாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கர் தான், பட் எல்லாருமே இ பாஸும் அப்ளை பண்ணோம். பட் பேரலாக ஒரு லொக்கேஷன் இருக்கணும், ஏன்னா இ பாஸ் வரலனா இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணப்பட்ட ஒரு லொக்கேஷன் தான் மேகமலை. ஆனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், வால்பாறை போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்திருக்குமா, இல்லை இப்படி ஒரு சீனிக்கான லொக்கேஷன் போயிருப்போமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் மேகமலை டெஃபினட்டாக எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்றத நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான அன்டாப்டான ஒரு லொக்கேஷன் தேனிக்கு பக்கத்துலேருந்து சின்னமன்னூர் பக்கத்தில் ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்க ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் மேகமலை. மேகங்கள் சூழ்ந்து எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு டீ எஸ்டேட்ஸு, தண்ணீர், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்பவே ஒரு அன்டாப்டான லொக்கேஷன். அப்படிப்பட்ட மெமரியை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி நாங்கள் எங்களோட ட்ரிப்பை சென்னையில் ஆரம்பித்தோம், எப்படி முடிஞ்சது, எல்லாமே ஒரு ஸ்டோரியாக நான் சொல்கிறேன். இது 2 பார்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கம்ப்ளீட்டாக மேகமலையில் என்னென்ன பார்க்கலாம், நீங்கள் எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிடலாம், இது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில் பண்ண போகிறேன். என்னோடய மெமரியை உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். குட் மார்னிங் மக்களே, ஆல் செட் ஃபார் தி ட்ரிப். ஸோ ரெடி ஆயாச்சு, காலையில் 4:30. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பெருங்கடத்தூர். ஸோ அங்கேருந்து தான் டெஸ்டினேஷன். என் கூட மொத்தம் 6 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கிப்பி போஸ்டட் ஒவ்வொரு ஸ்டெப்பையும். ஸோ இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, என் கூட ராகுல் ராஜ் 2 பேருமே இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு மிச்ச 4 பேர் மீட் பண்ணுறோம். எக்ஸைட்டிங் ட்ரிப்பாக இருக்க போது. ஸோ இன்ஃபேக்ட் கியர்ஸ் போட்டாச்சு, நீ கார்டு க்ளவுஸ் மட்டும் போடணும், அதை அங்கே போயிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். எல்லாரும் எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் மட்டும் சொல்லிடுங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெஸ்டினேஷன் டு மேகமலை. எப்படி ஃபன்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு. ஐ ஜஸ்ட் ஷோ யூ மை டெஸ்டினேஷன். ராகுல் ராஜ் 2 பேருமே இருக்காங்க. காலையில் 4:30 நம்ம சென்னையிலேருந்து கிளம்பினோம். மொதல் ஸ்டாப் வந்து பெருங்குளத்தூரில் இருக்க இராணியம்மன் கோயில். அங்கே ஒரு சின்ன பூஜையை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ 9:30 இருக்கோம். நம்ம பெரம்பலூரை தாண்டி திருச்சி டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது, அஸ்வின்ஸில் தான் சாப்பிட்டோம்.
ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரேக் எடுத்தோம். எங்கன்னா 99 கிலோமீட்டர்ஸில் அங்கே வந்து ஒரு காஃபி டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் ஒன்று உளுந்தூர்பேட்டை டோல் பக்கத்தில் எடுத்தோம். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அஸ்வின்ஸில் தான், அஸ்வின்ஸில் சாப்பிட்டாச்சு. இப்போ டுவர்ட்ஸ் திருச்சி நேராக அடுத்த ஸ்டாப் எங்கேன்னு போட்டிருக்கோம்னா நம்ம சமயபுரம் டோலை தாண்டி நிற்கலாம் அப்படின்றதுக்காக பிளான். ஏன்னா திருச்சியிலேருந்து திண்டுக்கல் நம்ம திரும்பணும். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த எந்த இடத்துல எந்த பிரிட்ஜ் ஏறி எந்த பிரிட்ஜ்லேருந்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கணும் அப்படின்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருச்சி அவுட்டரில் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம் திண்டுக்கலுக்கு அப்படின்றது தான் பிளான். இப்போதைக்கு பிளான் என்னென்னா லஞ்ச் வந்து திண்டுக்கலோட பைபாஸ் எட்ஜில் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் பிளான் வச்சுருக்கோம். எனக்கு எப்பவுமே இந்த ஒரு டிரைவ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பெரம்பலூர் டு திருச்சி அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த பிளேஸை லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஈவனாகவே ட்ரீஸ் இருக்கும். ரொம்ப ஃபோட்டோகிராஃபிக்காக அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ரோட்ஸு, டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி ஓரளவுக்கு இல்லை, லெட்ஸ் சீ. இப்போ 12:30 இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சி தாண்டி திண்டுக்கல் பைபாஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா திருச்சி திண்டுக்கல் உள்ளே போக தேவையில்லை, பைபாஸ்லேருந்தே அப்படியே வத்தலக்குண்டு பெரியகுளம் தேனி அந்த ரூட்டை பிடிச்சிடலாம். பட் உங்களுக்கு அந்த திண்டுக்கல் திருச்சி ரோடே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக மலை, இன்ஃபேக்ட் அந்த தேனிக்கான ஃபீலிங் அங்கேயே வர ஆரம்பிச்சிடும். அந்த ரொம்ப ஒரு அலூஃபான ஒரு ரோடு. நீங்கள் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெஹிக்கிள் தான் உங்களை கிராஸ் பண்ணியே போகும். உங்களுக்கு வந்து டிரைவிங் ப்ளஷர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ரேஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நார்மலாக ஓட்டுங்க. இன்னொரு சின்ன டிப்பு, நாங்களாம் வந்து ஒரு ப்ரோ பைக்கர்ஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரிப்பு தான் போட்டிருப்போம் ஓவராலாக. எப்போவுமே உங்களோட டெஸ்டினேஷன் 550 கிலோமீட்டர்ஸாக இருக்குன்னா உங்களோட டெஸ்டினேஷனை ஓவரால் கோலை வந்து சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது 100 கிலோமீட்டரு 75 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அலுப்பு தெரியாது. அதே மாதிரியே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டுறீங்கன்னா உடனே ரெஸ்ட் எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், அதாவது பென்ஸ் பண்ணுங்கள், மூமெண்ட்ஸ் கொடுங்க. ஸ்பைனுக்கு அது நல்லது. அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அடுத்த ஒரு 100 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குஷனாக. மலை,
இல்லை இந்த ரோட்ஸு இது எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலகுண்டை க்ராஸ் பண்ணி பெரிய குளத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அந்த வத்தலகுண்டோட அவுட்டரில் இருக்கும். நீங்கள் ரைட் சைட் லெஃப்ட் சைட் பார்க்குறது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு மலைகள். அந்த தூரத்தில் தெரிகிறது கொடைக்கானல், ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ தான் தெரியுது, முத முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியா சாரி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஷூட்டிங்க்கு முத முதல்ல வெளியில் கொண்டு வந்தது பாரதிராஜா அவர்கள் தான். அதுவும் தேனிக்கு தான் கொண்டு வந்தார். இப்போ தான் நம்ம பொள்ளாச்சி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். பட் தேனி எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்றது வந்து நம்ம ட்ராவல் பண்ண அதை ரொம்ப அட்மயர் பண்ண ஆரம்பிப்போம். அவ்வளோ சச் அ பியூட்டிஃபுல் லொக்கேஷன். ஸோ இப்போதைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா பெரியகுளம். இன்றைக்கி வந்து மேலே மேகமலை ஏற போகிறதுல முடிவு பண்ணியாச்சு. ஸோ பெரியகுளம் பக்கத்தில் கும்பகரைன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் போயிடலாம். சும்மா அட்லீஸ்ட் அந்த டிரைவ் அது பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு. ஏன்னா வி வில் பி சோ ஏர்லி. தேனிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:15, 6:30 போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டிரைவ் மட்டும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து தேனி வந்து உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வரும். வத்தலகுண்டுலேருந்து பெரியகுளம் ஒரு 20 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு தேனி ஒரு 20 கிலோமீட்டர். ஸோ அதுதான் பிளான் இப்போதைக்கு. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன்ஸ். பெரியகுளத்துக்கு முன்னாடியே ரைட் எடுத்துகிட்டு கும்பகரை நோக்கி போயிட்டுருக்கோம். சச்ச பியூட்டிஃபுல் டிரைவாக இருக்குங்க இது. ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாந்தோப்பு தான். இது வந்து கிட்டத்தட்ட கும்பகரை வந்து உங்களுக்கு கொடைக்கானலுக்கு கீழே இருக்கும். அந்த ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் 8 கிலோமீட்டர்ஸ் வந்து சச்ச லவபிள் டிரைவாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே கொடைக்கானலுக்கு கீழே. அம்மாவோட ஊர் பெரியகுளம்னால கிட்டத்தட்ட சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாமே பெரியகுளத்தில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கும்பகரை ஃபால்ஸ் போயாச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவை போகும்போது ரொம்ப புதுசாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சச் எ பியூட்டிஃபுல் டிரைவ். ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரேன். மேகமலைக்கு கொஞ்சம் லேட்டு தான், ஏன்னா ராஜோட பைக் பஞ்சர் ஆனதுனால அது கொஞ்சம் சரி பண்ணிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக டிசப்பாயின்ட் பண்ணல நம்மளுக்கு லொக்கேஷன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
தேனியிலேருந்து மேகமலை போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று நீங்கள் மெயின் ரோட் வழியாக வீரபாண்டி சின்னமனூர் அப்படி போகலாம். ரெண்டாவது வந்து வெங்கடாச்சலபுரம் ஓடப்பட்டி இந்த வழியாக நீங்கள் போகலாம். என்னோடய ஒப்பீனியன் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அந்த செகண்ட் ரூட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பட் தயவுசெய்து அந்த ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது தான். எங்கே பார்த்தாலும் விண்ட் மில், சுற்றி அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்லேண்ட்ஸு, மலை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி லொக்கேஷன் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த லொக்கேஷன். ஸோ நீங்கள் வரும்போது ரிட்டன் வரும்போது வேணால் அந்த மெயின் ரோடை பிடிச்சிக்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம ரிட்டன் வரும்போது ரஷ் பண்ணி போகிறதுக்கு தான் தயாராக இருப்போம். ஸோ போகிறப்ப என்ஜாய் பண்ணுங்கள். வரும்போது அந்த சின்னமனூர் வீரபாண்டி அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த பைபாஸ் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் வந்து தேனி இதுக்கு வந்துடலாம், அலிநகரம் வந்துடலாம்.